நாளைக்கும் நாளனைக்கும் அதிகமான மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லுது. வானிலை ஆய்வு மையம் அறிவியலின் அடிப்படையில் சேட்டலைட் செயற்கை கோள்கள் இங்கிருந்து 150 300-400 கிலோமீட்டர் வரைக்கும் சேட்டலைட் கோள்கள் மூலமாக மழை மேகங்களை கணிச்சு ப்ரெஷரை கணிச்சு நமக்கு சரியா சொல்றாங்க. ஸோ குறிப்பா வட தமிழ்நாடு சென்னை டெல்டா பகுதியில் நிறைய மலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம உடனடி எடுத்தாகணும். குறிப்பாக உயிரை காக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, உடைமைகளை காக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். குழந்தைகள் குறிப்பாக மழை பெய்யும் போது, இடி வெட்டும் போது, மின்னல் மின்னும் போது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. நீர்நிலைகள் பக்கத்தில் கண்டிப்பாக போகக்கூடாது. மின்சார கம்பங்கள் பக்கத்தில் போகக்கூடாது. வீட்டில் ரோட்டில் கிடக்கிற மின் கம்பத்தை தொடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரை. பெற்றோர்கள் குறிப்பாக குழந்தைகளை கவனிக்க வேண்டும். தண்ணி ஓடுவங்க தெருவில் எங்க தண்ணி ஓடிட்டு இருக்குது, ஓடையில ஓடிட்டு இருக்கு, ஆற்றுல ஓட்டிருக்குன்னா அது அது கரண்ட், அது வந்து ரொம்ப அதிகமான நீர் ஓட்டம். அதை வந்து முட்டளவு தண்ணி இருந்தா கூட நம்மளை இழுத்துட்டு போயிடும், கீழே உள்ள நேர்ந்துடும், தலையில் அடிபட்டுரும், உயிரிழப்பு ஏற்பட்டுரும். ஸோ இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தாகணும். அதுக்கு மேலாக நீங்க உடைமைகள் வந்து 2015 ஃப்ளட்டில் நீங்கள் ஞாபகம் இருக்கும், சென்னையில் வந்து தாழ்வான பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் எல்லாமே ஸ்பாயில் ஆகி போச்சு, காரெல்லாம் ஸ்பாயில் ஆகி போச்சுது. ஸோ கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் உயர்வான பகுதியில் நிப்பாட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா மோட்டார் சைக்கிளையும் காரையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். மழை பெய்யும் போது, மின்னல் வெட்டும் போது உங்களுடைய டெலிவிஷன் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த நேரத்தில் டிவியை ஆன் பண்ணாதீங்க, அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நவீன டெலிவிஷன் வாங்கியிருப்பீங்க, அதில் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் போட்டு சினிமா பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி டிவி இழக்காதீங்க கூடாது என்பதற்காக தான் சொல்கிறேன். கடுமையாக மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது, இடி மின்னல் இருக்கும்போது டிவியை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, எலக்ட்ரானிக் சாதனத்தை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழ்த்தளத்தில் குடியிருக்க மக்கள், தாழ்வான பகுதியில் குடியிருக்க மக்கள், உங்கள் எலக்ட்ரானிக் சாதனங்கள், பொருட்கள், உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் மேல்தளத்தில் வைங்க. ஒருவேளை அதிகமான தண்ணி வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து தண்ணியில் மூழ்கி கிட்டு போயிடும், அதையும் அவாய்ட் பண்ணுங்க. எனவே உயிர் சேதம் புயல் சேதம் எல்லாத்தையும் தவிர்ப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுப்போம். நீங்கள் ஏதாவது சிரமம் இருக்குது அப்படின்னா உடனடியாக காவல்துறை 100, தீயணைப்பு 101, 108, 112 பொதுவான நம்பர் இப்போ வந்திருக்கு, அதோட கூப்பிடுங்க. உடனடியாக காவல்துறை எல்லா பகுதியிலையும் அதிரடி வீரர்கள், நீச்சல் வீரர்கள், உயிர் காக்கும் வீரர்கள், மாநில பேரிடர் மீட்பு துறையினர் எல்லாம் தயாராக இருக்கிறோம். நாங்கள் உடனடியாக உங்களை தேடி வருவோம். ஸோ நீங்கள் இதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாக இருப்போம். கூடிய சீக்கிரம் இந்த 2 நாட்கள் இது கடந்து போகும், அது போகும்போது நாம் பாதுகாப்பாக இருப்போம்.